பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ரெண்டு மார்க்ல கேட்கலாம். எழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குட்டியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கள் ஆகும். அவற்றில் உயிரளபடை ஒற்றளபடை ஆகிய ரெண்டு அளபடைகள் குறித்து இங்கு காண்போம். அளபெடுத்தல் அப்படின்னாலே முதல் நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுறது உண்டு. அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா, தம்பி, இப்படியெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல நீட்டி ஒலிக்கிறது உண்டு. அடுத்து உயிரளபடைனா என்ன? செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கை முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். இந்த உயிரளபடை மூன்று வகை. அதாவது செயல்ல ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக மொழி முதல் இடை கடை ஆகிய மூணு இடத்துலையும் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தன்னுடைய அளவுல நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இதத்தான் உயிரளபடைன்னு சொல்றோம். அந்த உயிரளபடை மூணு என்னென்ன? செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. முதல் செயலிசை அளபடைனா என்ன? செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செயலிசை அளபடை என்பர். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். செயலிசை அளபடைக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. நெட்டெழுத்து ஏழும் அளபெடுக்கிறதத்தான் செயலிசை அளபடைன்னு சொல்லுவோம். ஓவோதல் வேண்டும் மொழி முதல்ல உறார்க்கு ஒரு நோய் இடையில நல்ல படா பறை இறுதியா அளபெடுத்திருக்குது. இன்னிசை அளபடைனா என்ன? செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்களேன். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதுல கெடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பது எடுப்பது அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். ஆனா கெடுப்பதும் நெடில் அளபெடுத்திருக்குது. நெடில குறிக்கிறதுக்கு அதோட இன எழுத்து பக்கத்துல உ எழுதப்பட்டு இருக்குது. இன்னிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடைனா செயலில் ஒரு பேச்சொல் எச்சப் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. பேச்சொல்லு எச்ச சொல்லா இருக்கும். உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உலேன். இதுல நசை அப்படின்றது விருப்பம். ஆனா அதுவே விரும்பி அப்படின்ற பொருளை தருவதற்காக நசையி நசைனா விருப்பம் நசையி ஈ சேர்த்திருக்கா அதுதான் அளபடை. அப்படி அளபெடுத்திருக்குது. பேச்சல் வினையடையாக மாறியிருக்கு. இதத்தான் சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஒற்றளபடைனா என்ன? செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இல் ஆகிய பத்தும் அஹ் என்னும் ஆயுத எழுத்து சேர்ந்து அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும். எகிழங்கிய கையராய் இன்னுயிர் வெஹ்வாருக்கில்லை வீடு அப்படின்னு இருக்கு. இதுல அக்கு ரெண்டு எழுத்துக்காட்டிலயுமே அக்குதான் அளபடையா வந்திருக்குது. ஆனா பதினோரு எழுத்து அளபடையா வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இல்லு இல்லு சரிங்களா? அதோட ஆயுத எழுத்து ஒண்ணு. அடுத்தது சொல்லுன்னா என்ன? பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது. இதுல ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரு திணைகளையும் உயர் திணை அக்ரிணைன்றதையும் ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடது தன்மை முன்னிலை படற்கை மூவகை இடங்கள்லையும் வரும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். மூவகை மொழினா என்ன? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி மூன்று வகையாக அமையும்.
தனிமொழினா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். கண் படி அது பகாப்பதம். கண் அதுக்கு மேல பிரிக்க முடியாது, பகாப்பதமா தான் இருக்கும். கண்ணன் கண் கூட்டல் அன் கண்ணன், அப்ப பகுப்பதமா பிரிக்கிறோம். கண்ணன் படித்தோன், கண்ணன் தனி படித்தோன், இந்த ரெண்டு வார்த்தையுமே தனிமொழி தான். அடுத்து தொடர்மொழினா என்ன? ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். கண்ணன் வந்தோன், மலர் வீட்டுக்கு சென்றாள், இதெல்லாமே தொடர்மொழி தான். அடுத்தது பொதுமொழினா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அச்சொல்லி பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் வருவது பொதுமொழி எனப்படும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, எட்டு அப்படின்றது, எட்டு என்பது எண்ணை குறிக்கும். அதே இது பிரிச்சிங்க அப்படின்னா, எல் கூட்டல் தூ அப்படி பிரிச்சோம்னா எல்லை உன் அப்படின்ற பொருளை கொடுக்கும். வேங்கை அப்படின்றது மரத்தை குறிக்கும். அதையே வேம் குட்டல் கையின்னு பிரிச்சிங்கன்னா வேகுகின்ற கை அப்படின்ற பொருள் தரும். இப்ப இது ரெண்டுமே ரெண்டு பொருளுக்கும் பொதுவா வர்றதுனால இது பொதுமொழி அப்படின்னு இத சொல்றாங்க. அப்ப தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா வர்றது பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. தொழிற்பெயர்னா என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை, ஒரு வினைனா தெரியும், ஒரு காரியம் ஒரு செயல், என் ஒருமையா பன்மையா, தன்மையா முன்னிலையா படர்க்கையா, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா, ஆண்பாலா பெண்பாலா, இப்படின்ற எல்லாத்தையும் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாம வர்றது தொழிற்பெயர் எனப்படும். ஈதல் நடத்தல், விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு, நட கூட்டல் தல் சேர்த்தீங்கன்னா நடத்தல், அத தொழிற்பெயர். வாழ் கூட்டல் கை வாழ்க்கை, ஆள் கூட்டல் அல் ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும், ஒரே வினையடி தான் ஆனா பல விகுதிகளையும் ஏற்று வரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நட அப்படின்றது ஒரு வினையடி, அதுவே நடை நடத்தை நடத்தல் அப்படின்ற பல விகுதிகளையும் ஏற்று வரும். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர்னா, எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நடவாமை கொல்லாமை இதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதல் நிலை தொழிற்பெயராகும். தட்டு உரை அடி இதெல்லாம் இச்சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும் போது முதல் நிலை தொழிற்பெயர் ஆகுது. முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் இவை விகுதி பெறாமல் முதல் நிலை தெரிந்து வரும் தொழிற்பெயர்கள் ஆகும். கெடுதல் முதல் நிலை தொழிற்பெயர்னா கெடு, அதுவே முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா கேடு. சுடுதல் சுடு சூடு இதெல்லாமே முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையால் அணையும் பெயர்னா என்ன? ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும். இப்ப எடுத்துக்காட்டு, வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்போ வந்தவர் அப்படின்றது வருதல் தொழிலை குறிக்காம அந்த தொழில் செய்யற கர்த்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் அப்படின்றது பொறுத்தல் தொழிலை குறிக்கல, அந்த பொறுத்தல் தொழிலை செய்யற ஒருத்தரை குறிச்சதுனால பொறுத்தார், அது வினையால் அணையும் பெயர். இந்த தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும் தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர் வந்து தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும். இங்க தொழிற்பெயர்ல காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் வந்து படர்க்கைக்கு மட்டும் உரியது, வினையால் அணையும் பெயர் மூன்று இடத்துக்கும் உரியது. மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை அதான் மூவிடம். எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல்,
இங்கே பாடியவள், படித்தவர்.